இந்திய ரூபாய் நோட்டில் இருக்கிற அந்த சின்னங்கள் எதை பற்றி சொல்லுது அந்த சின்னங்களை வச்சு ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் வரலாம் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் முழுமையாக பா அந்த வீடியோவை பார்க்கப்பட்டாலும் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக இம்பார்ட்டனாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் பழைய அஞ்சு ரூபா நோட்டில் டிராக்ட்ரு சிம்பிள் அமைஞ்சிருக்கு பத்துரூவா நோட்டில் சன் அதாவது கொனார்க் இருக்குல்ல கொனார்க்கு அதில் சூரிய கடவுள் கோவில் இருக்குது ஒடிசாவில் இருக்குது எந்த மாநிலத்தில் கேட்டோம்னா ஒடிசாவில் இருக்குது புதிய இருபூரா நோட்டில் வந்து எல்லூர் அப்படின்ற இடத்துல எல்லோரா அப்படின்ற மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு இந்த சின்னம் இது ஒரு கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் ஓகேவா அத்து ஐம்பது நோட்டில் வந்து ஹம்பி இது வந்து விஜயநகரம்னு சொல்லுவாங்க விஜயநகர பேரரசு டைமில் இந்த இடத்த வந்து விஜயநகரம்னு சொல்லுவாங்க அதே போல் நூறா நோட்டில் வந்து ராணி படிக்கல் கிணறு ஓகேவா இது வந்து பீமன் என்றவருக்காக ராணி கட்டந்தாலும் இதுக்கு ராணி படிக்கல் கிணறுன்னு சொல்லியிருக்காங்க இரநூறுவா நோட்டில் பார்த்தீங்கன்னா சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஓகேவா சாஞ்சி ஸ்தூபி அசோகர் காலத்தை சேர்ந்தது அதே போல் சாரநாத் கல்தூன் உங்களுக்கான கேள்வி என்னென்னா சாரநாத் கல்தூன் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஐநூறா நோட்டில் ரெட் போர்ட் எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது ஓகேவா இந்த ரெட் போர்ட்டுக்கு சிறப்பு பேர் வந்து லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜகான் டைமில் கட்டப்பட்டது அதே போல் ரெண்டாயிரவா நோட்டில் மங்கள்யான் மங்கள்யான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்றடைஞ்சிச்சு ஓகேவா இதோடைய முழுமையான வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தெளிவாக நான் பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் தெளிவாக பார்த்துக்குங்க இந்திய ரூபாயில் இடம்பெற்றுள்ள சின்னங்களை பற்றிய ஒரு விளக்கமான தொகுப்பு தான் இது ஐந்து ரூபாய் நோட்டில் அவ்வளவும் இதுக்கு இம்பார்ட்டன் இல்லை ஐந்து ரூபாய் நோட்டில் வந்து விவசாயத்தை நவீனமயமாக்கிறது எதுனா டேக்ட்ரு தான் அதோடைய சிம்பிள் அஞ்சு ரூபா நோட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்தியாவுடைய புதிய பத்து ரூபாய் நோட்டில் வந்து என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொனார்க் சூரிய கோவில் ஓகேவா கொனார்க்கில் இருக்கிற சூரிய கோவில் எந்த மாநிலம் ஒடிசாவில் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்லிலே செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர் வடிவம் ஓகே அந்த கொணார்க் சூரிய கோவில் எப்படி இருக்கான் தேர் வடிவத்தில் இருக்கான் யார் டைமில் கட்டந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிங்க தேவன் இந்த கொனார்க் சூரிய கோவில் யுனெஸ்கோன்ற அமைப்பு வந்து யுனெஸ்கோ யுனேஸ்கோன்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உலக பண்பாட்டு சின்னமாக அறிவித்திருக்காங்க இந்திய புதிய ரூபாய் நோட்டு அதில் என்ன சின்னம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லோரா இந்த எல்லோரா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லூர்ன்ற ஊரில் இருக்குது அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு யுனெஸ்கோ வந்து இதை வந்து உலக பாரம்பரிய களமாக அறிவித்தாங்க ராஷ்டிர கூட மரபினரின் ஆட்சி காலத்தை சேர்ந்த இக்களம் புகைப்பெற்ற குடவரை கோவில்கள் பார்த்திங்களா இது வந்து கைலாசநாதர் கோவில் என்ன இந்த சிம்பிள் வந்து கைலாசநாதர் கோவில் இந்த கைலாசநாதர் கோவில் வந்து குடைவரை கோயில்களை கொண்டு விளங்குகிறது எல்லோராண்டத்தை வந்து கைலாசநாதர் கோவில் இது வந்து குடைவரை கோயில்களை கொண்டு விளங்குகிறது அட்டு இந்திய புதிய ஐம்பது ரூபாய் நோட்டு ஹம்பி கர்நாடகா இந்த ஹம்பி கர்நாடகா இது வந்து நீங்கள் நல்லா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா துங்கபத்திர ஆற்றங்கரை இது வந்து விஜயநகர பேரரசின் தலைநகராக விளங்கிய போது இதோடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயநகரம் இந்த ஹம்பிக்கு என்ன பேர் விஜயநகரம் புகழ்பெற்ற விருபாக்சர் கோவில் லாஸ்ட்டு இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த விருப்பாக்ஷர் கோவில் வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு ஓகேவா அடுத்ததா இந்திய நூறு ரூபாய் நோட்டு ராணி படிக்கல் கிணறு அதோடைய சிம்பிள் குஜராத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த சிம்பிள் வந்து எது எதுக்காக இது கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா மயநீர சேகரிக்க இடமாக தான் திகழ்ந்துச்சு விஷ காய்ச்சல் நிற்கும் ஆயுர்வேத மருத்துவ குணமிக்க செடிகள் வந்து அந்த கோட்டையை சுற்றி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஆன்மீக தலமாகவும் அதை கருதப்பட்டது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எட்நூறுக்கும் மேற்பட்ட அழகிய சிற்பங்கள் பக்கவாட்டில் இருந்துச்சு எங்கள் எந்த ஆற்றங்கரைனு பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதிக்கரையில் அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது இந்த ராணி படிக்கல் கிணறு ரெண்டாயிரத்தி தான் உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க பீமன் நினைவாக அவரது ராணி உதயமதியால் பாருங்கள் பீமனுடைய யார் உதயமதி இந்த ராணி கட்டந்தால் தான் அதுக்கு பேர் ராணி படிக்கல் கிணறு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்ணனாலும் கூட கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு ஓகேவா அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய சுகாதார மாநாட்டில் வந்து இந்தியாவின் சுத்தமான சின்னமான இடம் அது சுத்தமான சின்னங்களில் இந்த இடம் வந்து சிறப்பு பெயரிடப்பட்டது அடுத்ததா இந்திய இரநூறுபாய் நோட்டு சாஞ்சி ஸ்தூபி எங்கே இருக்குது மத்திய பிரதேசம் இது ஓகேவா சாஞ்சி ஸ்தூபி அசோகர் காலத்தை சேர்ந்தது ஓகேவா கிபி அதோ கீமு சாரி கிமு மூணாம் நூற்றாண்டின் பேரரசன் அசோகரின் காலத்தில் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்து ஜெனரல் டயர் என்ற ஆங்கிலேயர் பாதி புதைந்து இருந்த சாஜியை கண்டுபிடித்தார் இந்த சாஞ்சியை கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஏஎஸ்ஐ உங்களுக்கு தெரியும் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா ஸ்டார்ட் பண்ண காரணமாக வந்தவர் கன்னிஹோம் அலெக்சாண்டர் கன்னிஹோம் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சர்வேயர் அதே போல் இந்த ஏஎஸ்ஐக்கு இந்த இயக்குனராக இருந்த ஜான் மார்ஷல் தான் இதை முழுவதுமாக புதுப்பிட்ருக்காரு உங்களுக்கான கொஷின்ஸ் என்னென்னா சாரநாத் கல்தூன் சாரநாத் கல்தூன் எந்த மாநிலத்தில் அமர்ந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க ஓகேவா சாரநாத் கல்தூன் எந்த மாநிலத்தில் அமர்ந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அடுத்து இந்திய புதிய ஐநூறு ரூபாய் நோட்டு ஓகேவா செங்கோட்டை அதில் என்ன சிம்பிள் அமைஞ்சிருக்கு செங்கோட்டை டெல்லியில் இருக்குது இதுக்கு சிறப்பு பேர் லால் கோயிலான்னு சொல்லுவாங்க ஓகேவா யாரோடைய கால முகலாயர்கள் கால டைம் இது முகலாயர்கள் பர்டிகுலராக ஷாஜகான் டைமு இவருடைய காலத்தை தான் கட்டிடக்கலைய முன்னிலை அதாவது வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் நாத்ருஷா படையெடுப்பு கோட்டையில் உள்ள கலை படைப்புகள் மற்றும் நகைகள் கொள்ளடிக்கப்பட்டது அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கிளர்ச்சியின் போது கோட்டையின் பெரும்பாலான பளிங்கு கட்டமைப்புகள் ஆங்கிலேயர்களால் இடிக்கப்பட்டது அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆயுத கிடங்குகள் வைக்கிற ஒரு இடமாக தான் அந்த செங்கோட்டை இருந்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்த கோட்டையோட லகோரி கேட் இது கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது எந்த கேட்டு மேலே கொடி ஏற்றினார் இந்த லகோரி கேட் செங்கோட்டையில் இருக்கிற லகோரி கேட்டு மேலே கொடி ஏற்றுறாரு மூவண்ண கொடியை செங்கோட்டை என்பது இந்துஸ்தானி மொழியில் லால் என்றால் சிவப்பு கிலா என்ற அரபு மொழியில் வந்து கோட்டை என்பது மொழி பெயர் ஓகேவா அடுத்ததா இந்திய புதிய ரெண்டாயிரரூபா நோட்டு அதில் என்ன சிம்பிள் இருக்குது மங்கள்யான் மங்கள்யான் எதுக்காக செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஓகேவா அனுப்பிய நாள் வந்து பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் சென்றடைஞ்சிருக்கு அடுத்ததான் இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோளை ஒன்றை வெற்றிகரமாக அனுப்பிய முதலாவது நாடு என்ற பெருமை இந்தியா பெற்றது அதாவது ஃபெயிலியர் ஆகாமல் ஃபர்ஸ்ட் டைமே சக்ஸஸ்ஃபுல்லாக செவ்வாய்கோளுக்கு ஒரு சேட்டலைட்டாக அனுப்பி வச்சுருக்காங்க இந்த நாடு வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் அனுப்பிய நாடு வந்து சோவியத் ரஷ்யா ரெண்டாவது நாசா நாசா எங்கே இருக்குது யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்குது அடுத்து ஐரோப்பிய யூனியன்ஸ் ஓகேவா ஐரோப்பிய யூனியன் நிறுவனம் நாலாவதாக நம்ம இந்தியா ஓகேவா நாலாவதாக செவ்வாய்க்கோளுக்கு நம்ம செயற்கைக்கோளாக அனுப்பினோம் இஸ்ரோ இஸ்ரோ எங்கே இருக்குது பெங்களூர் அடுத்ததா இது ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்க எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரயன் ஒன்று எப்போ அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அடுத்த சந்திரயன் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரிய பட்டா என்ன அப்படின்னு கேட்டங்கன்னா நம்ம அனுப்பின முதல் செயற்கைக்கோள் பூமி ஆராய்ச்சி பண்ணால் அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் புகழ்பெற்ற வானிலாளர் அவர் அவருடைய ஞாபகமாக நம்ம அவருடைய பேரை வசட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஏப்ரல் பத்தொன்போதில் அனுப்பினோம் இது எங்கேருந்து அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த கப்புஸ்டின் யார் என்ற இடத்துலேருந்து த்ரீ என்ற ஏகனையின் மூலம் அனுப்பப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன் தேங்க்யூ